Hey guys, welcome back to our channel Super Nanba. And இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு நியூ டிராவல் வீடியோ பார்க்க போறோம். ஸோ என்ன டிராவல் வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து என்னோட ஆஃபீஸ்ல இருந்து பார்த்தீங்கன்னா அடையார் போறேன். ஸோ அந்த அடையார் போற வேலை என்னென்ன இருக்கு அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பட்டினப்பக்கம் போகலான்னு ஐடியா இருக்கு. ஸோ பட்டினப்பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஃபிஷ் தான் ரொம்ப ஃபேமஸ். ஸோ அங்கே இருக்கிற ஹோட்டல்ஸ் தான் ரொம்ப ஃபேமஸ். ஸோ அங்கே என்ன இருக்குதுன்னு கண்டிப்பாக நான் இந்த வீடியோவில் காட்டுறேன். ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ வந்து ஸ்கிப்பமாக பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோவில் இன்னும் கொஞ்சம் பெட்டரான ஒரு தெளிவான விளக்கமாக நான் தரேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். A few moments later. Hey guys, என்னன்னா வரும்போது வந்து வீடியோ எடுக்கல. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கிளைண்ட் பேசுறது கொஞ்சம் அர்ஜென்ட். ஸோ அதனால நான் வந்து வீடியோ எடுக்கல. ஸோ தட் நான் போகிறப்ப கண்டிப்பாக வந்து வீடியோ எடுக்கிறேன். ஸோ இப்போ நான் கேட்டாங்கன்னா அடையார் இருக்கேன். ஸோ அடையார் பார்த்தீங்கன்னா அந்த பிளேஓவர்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ பிளேஓவர்ஸ் முன்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே மலராசி கொஞ்சம் ஃபேமஸ் தான் நான் இருக்கேன். ஸோ அங்கே தான் இருக்கேன். அண்ட் அந்த பிளேஓவர்ஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் நான் பேக் கேமராவில் காட்டுறேன். பிளேஓவர்ஸ் எப்படி இருக்கு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த பிளேஓவர். ஸோ கைஸ் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து அடையாருடைய பூவ நதி சொல்லுவாங்க இல்லையா. அதுதான் இது ரொம்ப பெரிய நதி. ஆக்சுவலாக என்னென்னா இந்த நதி ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இதுக்கு முன்னாடி காலத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு வந்து எப்படி சொல்கிறதுனா ஒரு ரொம்ப பழமையான காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த நதியை வந்து ஒரு இடத்துலேருந்து மூணு வருடத்துக்கு கரண்ட் பக்கம் படகு மூலமாக வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த நதியை படகு போட்டு யூஸ் பண்ணிட்டு போயிருந்தாங்க இந்த நதியை. பட் ஆனால் இப்போ நாளோட பார்த்தீங்கன்னா இது பூவ நதி ஆயிடுச்சு. பட் பாருங்கள் எவ்வளோ பெருசு. ஸோ இந்த நதி பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து நம்ம இதில் போய் கடலில் போய் கலந்துக்கணும். ஸோ இந்த தண்ணி ரொம்பவும் வந்து தண்ணியை ரொம்ப சேமிக்கணும். பட் ஆனால் ரொம்ப வேஸ்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதுதான் அந்த கூவன் நதி, அடையாருடைய கூவன் நதி, பெரிய நதி. ஆக்சுவலி முன்னோர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதில் படகு சவாரி செஞ்சுருந்தாங்க. பட் ஆனால் இன்றைக்கி என்னென்னா ரொம்ப கூவமாக மாறி அது நதியே வந்து ரொம்ப ஒரு மாதிரியே போச்சு. இதுதான் அந்த நதி. அண்ட் தெரியல இதுக்கான விடுதி காலம் வருமானது தெரியல. ஸோ அது வந்து அரசாங்க கையில் தான் இருக்குது. ஸோ இந்த நதியை வந்து நம்ம வந்து சுத்தம் பண்ணி இந்த தண்ணியை வந்து எப்படி சேமிக்கிறது அண்டு அதுக்கான இது வந்து வேலையை பண்ணோன்னா பெட்டராக இருக்கும். ஸோ நம்ம தண்ணியும் சேவ் பண்ணலாம். அண்ட் தெரியல ஃப்யூச்சரில் என்ன நடக்குன்றது. ஸோ இன்றைக்கி டேட்டுக்கு இந்த இதனுடைய நதியுடைய நிலைமை என்னன்னா இதுதான். ஹே காய், ஸோ இப்போ ஃபைனலாக எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி பட்டினப்பக்கம் அங்கே தான் இருக்கேன். ஸோ உங்களுக்கே தெரியும் அந்த கடையில் பார்த்தாலே தெரியும். ஸோ ஃபிஷ் மார்க்கெட், அதாவது என்னென்னா டேரெக்டாக கடல்லேருந்து பிடிச்சி வந்து இங்கே வந்து ஏழாம் விடுவாங்க. ஸோ ஏழாம் விட்டு அப்படியே வந்து டேரெக்டாக செல்லு கொடுத்துருவாங்க. ஸோ அதுதான். ஸோ கரெக்டாக நம்ம பட்டினப்பாக்கத்தில் தான் இருக்கேன். ஸோ நான் ஆரம்பத்தில் வரும்போது எப்படி மீன் அந்த இது வந்து ஸ்மெல் வந்துடுச்சு எனக்கு பார்த்தீங்களா. அண்ட் இனிமேல்லாம் வந்து அந்த கடைகள்லாம் இருக்க போகுது. அதாவது இந்த என்னென்னா ஃப்ரெஷ்ஷாக வந்து மீன் பிடிச்சி சமைச்சி அந்த நம்ம சாப்பிட்றாங்க இல்லையா. ஸோ அந்த கடைலாம் இங்கே ஃபேமஸ். ஸோ அது பார்த்தீங்கன்னா இப்போ இனிமேல் தான் வரப்போகுது. அண்டு இப்போ சப்போஸ் மீன்லாம் விற்கலை அப்படின்னா என்ன பண்ணுவாங்க உங்களுக்கே தெரியும். கருவடு தான் பண்ணுவாங்க. ஸோ அந்த கருவடு இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள் காயுது பாருங்கள் கருவடு. ஸோ இதுதான் வந்து நம்ம கருவடு வந்து அது இது உப்பு அதுக்கப்புறம் இது காஞ்சி பிறகு உப்பு அது பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் உப்பு போட்டு பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கருவடு ஒரு வேறு லெவல் டேஸ்ட் இருக்கும். பட் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா காக்கா சாப்பிட்டுட்டு இருக்கு எல்லாத்தையும். சரி வாங்க இப்போ தான் இது ஸ்டார்டிங் தான் இதுதான். ஸோ நான் இது ரெண்டு வரைக்கும் என்ன இருக்குன்றது நான் காட்டுறேன் வாங்க. பீச் பாருங்கள் இங்கேயும் பாருங்கள் கருவடை இங்கே மணலில் காய வச்சுருக்காங்க பாருங்கள். ஸோ இது ஆக்சுவலி நெத்திலி கருவடு. நான் உங்களுக்கு புக் பண்ணி காட்டுறேன். ஸோ நெத்திலி கருவடு எல்லாம் அக்கா கடை தம்பி கடை அந்த மாதிரி தான் இருக்குது. இதில் நான் வந்து மீனவன் உணவுன்னு சொல்லுவேன். ஸோ அதுதான் ரொம்ப ஃபேமஸ் நினைக்கிறேன் இந்த இடத்துல. அந்த மசாலா தேய்ச்சிட்டு இருக்கேன் மீன் சாப்பிட்றது. ஸோ ரொம்ப உண்மையாக மீன் பார்க்கும்போது வறுக்கிறப்போ அந்த ஸ்மெல் சாப்பிட்ணும்னு தோணுது அந்த அளவுக்கு. ஸோ கைஸ், ஸோ ஃபைனலாக வந்து வாங்க ஒரு பீச் வந்து ஒரு வாக் போயிட்டு வரலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நான் போக போகிறேன். வாங்க நான் பீச்சை காட்டுறேன். ஸோ டைம் கிடைக்கும்போது இது ஆக்சுவலி என்னென்னா சேல்ஸில் இருக்கிற ஒரு பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் நம்ம வெளியில் வரலாம். ஸோ வெளியில் வந்துட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலாம். ஸோ கம்பெனிக்குள்ளேயே இருக்கிறது வந்து ஒரு ஒரு மாதிரியான ஒரு ஃபீல் கொடுக்கும். ஸோ அதனால் நம்ம வந்து வெளியில் வந்து இந்த மாதிரி ஒரு ரிலாக்ஸாக கூட நம்ம இருந்துட்டு போகலாம். ஸோ பெட்டராக இருக்கும். அண்டு அதே சமயம் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் வந்து டஃப்பான ஜாப் தான். அண்டு பட் சூஸ் பண்ணுறது வந்து பெட்டர். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்போஸ்
யூ ஆர் பிளானிங் டு டு த பிஸ்னஸ் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஃபியூச்சரில் கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஏன்னா என்னுடைய ஃபீல்ட் நான் வந்து சூஸ் பண்ணது வந்து நான் ஃபஸ்ட்டு படித்ததுலேருந்து எல்லாமே வந்து கிளியராக இருந்தேன். ஸோ என்ன நம்ம பண்ண போகிறோம் அப்படின்றது கிளியராக இருந்துச்சு. நான் சேல்ஸ் ப்ரொஃபஷன் தான் வந்து சூஸ் பண்ணேன். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனி சேல்ஸ் மேனேஜர் இருக்கேன். ஸோ இப்போ என்னென்னா என்னுடைய பிளான் நெக்ஸ்ட் என்னென்னா வந்து பிஸ்னஸ் பண்ணணும், அதுதான் என்னுடைய பிளான். ஸோ நெக்ஸ்ட்டு ஸோ அதுதான் இப்போ நான் பண்ண போகிறேன். அண்ட் ஒரே நிமிஷம், நான் வண்டி சாவி வண்டி வச்சுல வண்டியில் வச்சு விட்டேன்னா இல்லை நான் தெரிஞ்சேன். ஜஸ்ட் வெயிட், ஐ திங்க் எஸ் என் பைக்கில் தான் இருக்குது. ஏன் நான் செக் பண்ணிக்கிறேன் அப்படின்னா, இந்த டைம் ஒரு வாட்டி நான் இந்த பக்கம் வந்தேன். ஸோ வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன ஆச்சுன்னா, நான் ஹெல்மெட் வண்டியில் விட்டேன், ஹெல்மெட் தூக்கி போயிட்டேன். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. ஸோ அதனால தான் நான் வந்து செக் பண்ணிக்கிட்டேன். அண்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஸோ பீச்சினாலே வந்து லவ்வர்ஸ் வந்து இருக்க தான் செய்வாங்க. அண்டு ஸோ ஸோ அதான் அப்போ நான் எங்கே நான் விட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சேல்ஸ், அதாவது என்ன ஃபீல்ட் சூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றது முன்னாடியே வந்து நீங்கள் கெஸ்ட் பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ என்ன ஈஸி அப்படின்னா, நீங்கள் ஃபியூச்சரில் வந்து என்ன ஆக போகிறீங்க அப்படின்னு அதுக்கேற்ற மாதிரி ஒரு சூஸ் பண்ண. சப்போஸ் நீங்கள் ஃபினான்ஸ் போனால் ஃபினான்ஸ், இல்லை ஹெச்ஆர் போனால் ஹெச்ஆர், இல்லை ஐடி போனால் ஐடி. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபீல்டை நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் நிமிஷம் அதான் இப்போ என்னென்னா என்னுடைய பிளான் வந்து பிஸ்னஸ் பண்ணணும் ஒரு ஆசை. ஸோ அதனால் நான் அதை சூஸ் பண்ணியிருக்கேன். இந்த வாங்க பீச் சீட்டுக்கு பார்க்கலாம். இவ்வளோ டஸ்ட்டு, இது ஆக்சுவலி என்னென்னா இந்த டஸ்ட்டு வந்து குப்பை, ஏகப்பட்ட குப்பை சிறுமி இதில். ஸோ ஆக்சுவலி வந்து இந்த வீடியோ வந்து நதியாக பார்த்தான்னா கண்டிப்பாக கொஞ்சம் இதாகும். ஏன் அப்படின்னா அவளுக்கு பீச் ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் பீச்சுக்கு போகலாம் எப்பயாவது போகலாம் அப்படின்னு கேட்டுருப்பேன். பட் அவள் இங்கே வளர்ந்து அவள் ஆக்சுவலி இங்கே தான் இருந்தால் பெசனாக தான் இருந்தாள். ஸோ அந்த பீச் வந்து பெருசு கிடையாது. பட் ஆனால் அவள் பீச்சுக்கு போகணும் அப்பப்போ அப்படின்ற மாதிரி நினைப்பேன். பட் என்ன எனக்கு இப்போ நான் வெளியில் வந்ததுனால எனக்கு வந்து இது வர வேண்டிய ஒரு இதாகிடுச்சு. ஸோ இதுதான் இந்த பீச்சில் வந்து இந்த அலையை பார்க்குறது ஒரு சுகமே சுகம் தாங்க. அது ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுக்கும். அண்டு இதான் பட்டினப்பாக்கத்துடைய கடைகள், பட்டினப்பாக்கம் பீச் தான். ஓ ஃபைனலாக நான் வந்து ஆஃபீஸ் கிளம்பி போக போகிறேன். அண்ட் என்னென்னா அதாவது என்னென்னா இப்போ இந்த பக்கம் இந்த பீச் பக்கமாக வந்தால் வந்து பீச்சில் வந்து போகிறது ஒரு சுகமாக இருக்குது. ஸோ சுகமான ஒரு ஃபீலிங் மாதிரி இருக்குது. ஸோ ரிலாக்ஸாக இருக்குது, மைண்ட் ரிலாக்ஸாக இருக்குது. அண்ட் இப்போ பாருங்கள் அலைய பாருங்கள். ஆக்சுவலி இப்போ ஜஸ்ட் நவ் தான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ஷூ வந்து தொட்டிட்டு போச்சு, இங்கே வரைக்கும் அலை வந்துச்சு. பட் இப்போ வந்து வரல, அதாவது என்னை வந்து வரவேற்கிற மாதிரி வந்து ஒரு ஃபீல். ஸோ எங்கள் காலுக்கிட்ட வந்து தொட்டிட்டு போச்சு. அண்ட் என்னோடய வண்டி ஒவ்வொரு வண்டி நான் செக் பண்ணிக்கிறோம். எஸ் இருக்கு, என் வண்டி இருக்கு, அங்கே தான் இருக்குது. என்ன அப்படின்னா கொஞ்சம் ஹெல்மெட்டு காணாமல் போகிறது கொஞ்சம் உஷாராக இருக்கேன். ஸோ அதனால தான் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கிறேன். அண்டு எஸ் லவர்ஸ் அவங்க வேலையை அவங்க பார்க்குறாங்க. எஸ் இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள். ஸோ இதெல்லாம் எப்படி அப்படின்னா சில பேர் ஏரியாவில் வந்து பீச்சே இருக்காது. ஸோ அவங்களாம் பீச்சுக்கு போகணும்னு ஆசைப்படுவாங்க. அண்டு எனக்கு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம எஸ் இங்கே பாருங்க, இங்கே பாருங்கள், இப்போ கால் கிட்ட வந்துட்டு போகுது பாருங்கள். என்ன வந்து வரவேற்கிற மாதிரி இருக்குது அலை. அண்டு இப்போ ஏன் நான் இந்த மாதிரி இப்போ நம்ம வந்து நான் வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னா, சென்னையை வந்து நம்ம சின்ன வயசில் இருக்கிறப்போ நான் சென்னைக்கு வரணும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து, சென்னை வந்து இவ்வளோ பெரிய சிட்டியாக இருக்குது, காரு பஸ்ஸுலாம் போகுது, அதெல்லாம் பார்க்கும்போது சின்ன வயசில் ரொம்ப ஆசையாக இருக்கும். ஸோ அப்படிப்பட்டவன் வந்து இப்போ நம்ம சென்னையில் தான் இருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து வீடியோ எடுக்கணுன்றது. அங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், நினச்சிருச்சு. ஸோ அதுதான் இப்போ என்னென்னா என்ன மாதிரி சென்னைக்கு வந்து பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் வந்து இந்த மாதிரி ஒரு வீடியோவில் வந்து சென்னையில் இதெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது நல்லா இருக்கு இல்லையா. ஸோ பாருங்கள், ஸோ ரெண்டாவது வண்டியாக வந்துட்டுருக்கால, ஸோ பெரிய அலையாக வந்துட்டுருக்கு. அண்டு ஸோ அதான் பாருங்கள். ஸோ அதான் ஸோ அந்த ஒரு மெயின் மோட்டிவ் தான். ஸோ சென்னையெலாம் எப்படி இருக்குது அப்படின்னு, ஏன்னா சென்னையில் வந்து எல்லாமே இருக்குங்க. அண்ட் குட் அண்ட் பேட் ரெண்டுமே இருக்குது. நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் நம்ம தான் வந்து எப்படி அமைச்சுக்கணும் வந்து தீர்மானிச்சுக்கணும். ஸோ சென்னையில் வந்து கண்டிப்பாக குறைக்காத போனவங்க யாரும் கிடையாது. கண்டிப்பாக எல்லாமே வந்து ஒரு தாக்கத்தோடு வந்து வந்தீங்கன்னா கண்டிப்பாக அதில் அப்படியே ஃபோக்கஸாக இருங்க, விடாதீங்க. கண்டிப்பாக வந்து எல்லாம் நடந்து நடக்கும். அண்டு நீங்கள் ஒரு கோல் வந்தால் கோல்லையும் மெயின்டைன் பண்ணுங்கள். ஸோ அதுதான் நான் கேட்டுக்கிறது. ஸோ என்னுடைய லைஃப் வந்து பயங்கரமான ஒரு மோட்டிவேஷன் கதை தான். பாருங்க அதை திருப்பி வந்துட்டுருக்கு. ஸோ கண்டிப்பாக நான் இன்னொரு நல்லா என்னுடைய என்ன நான் என்ன எதனால் வந்து சென்னைக்கு வந்தேன் அந்த மாதிரி. ஸோ நான் ஏன் வந்து இப்போது வந்து எம்பிஏ வந்து ஃபினான்ஸ் அக்சின் பாருங்கள், எம்பிஏ ஃபினான்ஸ்லாம் படிச்சுட்டு நான் ஏன் வந்து இந்த ஃபீல்டில் இருக்கேன். ஸோ இதெல்லாமே வந்து கரெக்டாக நான் பிளான் பண்ணி தான் வந்திருக்கேன் ஸோ இந்த ஃபீல்டில் வரணுன்றது. ஸோ அதுதான். அண்டு பீச்சை பார்த்துருங்க, ஸோ பீச் ஃபுல்லாக போயிட்டு வரேன்.
அணைக்க வருதுன்னு நினைக்கிறேன். திருப்பி ஷூ ஒன்று அணைக்க வந்தா பார்ப்போம். வண்டியில் ஒரு கண் வச்சுட்டே இருக்கும். எஸ் எஸ் நினைஞ்சிட்டேன் ஷூவில் எரிச்சு தண்ணி. ஓகே காய்ஸ், ஸோ இன்னொரு நல்ல ஒரு வீலாகில் வந்து கண்டிப்பாக செஞ்சுக்கலாம். அண்ட் மோர் ஓவர் நான் ஆக்சுவலி பக்கத்தில் தான் பார்த்தீங்கன்னா லைட் ஹவுஸ் இருக்குது. ஸோ நான் லைட் ஹவுஸ் உங்களுக்கு காட்டுறேன். ஆக்சுவலி லைட் ஹவுஸ் எப்படி இருக்குன்றத நான் காட்டுறேன். பார்த்தீங்கன்னா இப்போ நான் கிளம்புற நேரம் ஆயிடுச்சு. அண்ட் இப்போ போகிற வேலை பார்த்தீங்கன்னா வந்து லைட் ஹவுஸ் இருக்குது. ஸோ நான் லைட் ஹவுஸ் காட்டுறேன், கண்டிப்பாக லைட் ஹவுஸ் எப்படி இருக்குன்றதை கண்டிப்பாக காட்டுறேன். ஏன்னா சென்னையில் இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் வந்து சாதாரண விஷயம். ஏன்னா எப்போ வேணால் வந்துட்டு போகலாம். இப்போ சென்னை இல்லாத மக்களுக்கு வந்து சென்னையை பார்க்கணும், சென்னையில் என்னென்ன இருக்குது தெரியல இல்லையா. ஸோ அதுக்காக தான் ஸோ இந்த வீடியோ எடுக்கிறது அதுதான் மெயின் மோட்டிவ். ஸோ எல்லோரும் சென்னையில் என்னென்ன இருக்கிறது வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ நான் அப்பப்போ வெளியில் வருவேன். ஸோ வெளியில் வரதே ஒரு வீடியோ போட்டால் பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறது தான் வீடியோ எடுக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். அண்டு ஓகே கைஸ், ஸோ எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்குது. போயிட்டு எதாவது வந்து வாட்டரோ இல்லை ஜூஸோ ஏதாவது ஒன்று குடிக்கணும், இல்லை ஐஸ்கிரீமாக சாப்பிடணும். ஸோ ஏதாவது ஒன்று பண்ணணும். அண்ட் ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம் வாங்க. ஸோ கைஸ், ஸோ இப்போ நான் ஃபைனலாக ஒன்று சொன்னேன் இல்லையா, லைட் ஹவுஸ் பாருங்கள். இதான் சென்னையோட லைட் ஹவுஸ். இது மேல நான் ஏறதே கிடையாதுங்க. ஆக்சுவலி ஏறணும்னு ஆசை. அந்த கிள்ளி படத்தில் ஏறுவாங்க இல்லையா அந்த மாதிரி, பட் ஏறது கிடையாது. பட் சென்னைக்கு வந்தால் சென்னையிலே இருக்கவனே ஏற முடியல. இப்போ பார்க்கல, இதான் அளவு பண்ணுவாங்களான்றது டவுட்டு தெரியல. அது என்ன கதைன்றது. ஸோ இதுதான் எண்டு. நம்ம வந்து அந்த பட்டினப்பாக்கம் எண்டு. அந்த லாஸ்ட்டு கார்னர் கடை தான் மீன் வாங்கணும் போன வாட்டி. ஸோ இப்போ மீன் வாங்கினா என்ட்டு எங்கள் வீட்டில் சொல்லலாம் மீன் வாங்கலை. ஸோ கொஞ்சம் தள்ளி போனால் நம்மளுக்கு மெரினா வந்துடும், மெரினா பீச். ஸோ நான் பீச் வழியாக போகிறேன் பாருங்கள். சட்லி உங்களுக்கு ஒன்று தெரியல நினைக்கிறேன். இப்போ டிஃப்ரெண்ட்டாக என்னென்னா பேரிகார்ட்ஸ் போட்டிருக்காங்க, அது படம் இது கட்டி வச்சுருக்காங்க. ஸோ மேபி பொங்கலுக்காக தான் கட்டி வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல. இது பாருங்கள், இது பட்டினப்பாக்கம் பிரிட்ஜ் பக்கத்தில் வந்து கட்டியிருக்காங்க. மேபி இல்லை பொங்கலுக்காக தான் கட்டியிருக்காங்கன்னு நினைக்கிறேன், இல்லை குளிக்கிறதுக்கு தடை பண்ணுறதுக்காக. இது முன்னாடியே வந்து ப்ரீ பிளானடாக பண்ணியிருக்காங்க நினைக்கிறேன் கவர்மெண்ட்டு. ஸோ நல்ல விஷயந்தான், கண்டிப்பாக வந்து தயவுசெய்து ஃபாலோ பண்ணுங்கள். பொங்கல் டைமில் ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும், தயவுசெய்து கொஞ்சம் உங்கள் சேஃப்டியை உணர்ந்து வந்து ட்ரை பண்ணுங்கள். அதே சமயம் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே நம்ம பீச்சு பக்கத்தில் வந்து மெட்ரோ ஒர்க் போயிட்டு இருக்குது. ஸோ மெட்ரோ வந்து தான் உண்மையாக பீச்சில் வந்து மெட்ரோவில் போகும்போது பீச்சை பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குங்க. அதுவும் உண்மையாகவே ஒரு பார்க்கறது வந்து கண் வேணும், 1000 கண் வேணும்னு சொல்லுவாங்க. ஸோ கண்டிப்பாக நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். டீ கைஸ், ஆக்சுவலி என்னென்னா இன்னொரு விஷயம் நான் வந்து ஆக்சுவலி இப்போ ரீசெண்டாக நடந்தது. ஆக்சுவலி என்னென்னா நம்ம சிஎம் வந்து உள்ளே போகணுமாஜி. ஆ போங்க. இது நல்ல இனிஷியேட்டிவ் ஆக்சுவலி. என்னென்னா ஊனம் முற்றுவங்க பெரியவர்கள் பார்த்தீங்கன்னா பீச்சுக்கு போய் பார்க்கணும் ஒரு ஆசை வந்து பல நாள் கனவு இருக்கும். பார்த்தீங்கன்னா சூப்பராக நிறைவேறி இது வழியாக போனால் எண்டில் போய் நம்ம பீச்சை பார்த்துடலாம். ஸோ அவங்களுடைய கனவும் வந்து நிறைவேறி உண்மையாகவே வந்து சிஎம் கொஞ்சம் ஆசை தான் சொல்லணும். நல்ல விஷயம் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலி. ஹே காய், ஸோ ஸோ ஃபைனலாக வந்து எங்கே ஆரம்பிச்சினோ அங்கேயே வந்து நின்றுட்டேன். ஸோ இப்போ ஹெல்மெட் போட்டுக்கிற முடி எப்படியா மாறிச்சு வச்சு வருங்க. ஸோ காய்ஸ், கண்டிப்பாக இன்றைக்கி வந்து உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் சில விஷயங்கள் நான் சொன்னது உங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்கலாம். மேபி அதை எடுத்துக்கிட்டால் பெட்டர், முடிஞ்சால் வந்து எடுத்துக்கங்க, இல்லைனா விட்டுடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அண்ட் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் நல்ல நல்ல வீடியோ கண்டிப்பாக நான் ரெகுலராக போடுறேன். அண்ட் இன்னும் ஒரு நல்ல வீடியோ சந்திக்கலாம். பாய்.